அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி எண்ணுக்களை அவங்க வழியில் போயிருக்காங்க. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீ சண்டை போடாதே வா, நீ சண்டை போடாதே வா, இப்படி ஒரு எங்கள் அக்கா காலமானதுலேருந்து 7 வருஷமாக யாரோ ஒருத்தரை போகாமல் இழுத்து வைக்கிறதே வேலையாக இருக்கு. அதனால் இன்றைக்கி அவங்களா அறிவிச்சிருக்காங்க பிஜேபியினுடைய கூட்டணி அரசியலுங்கிறது 96 துவக்கம். ஏனென்றால் 92 தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டு இந்தியாவிலேயே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தோம், காங்கிரஸ் எங்களுக்கு அடுத்து. அதனால தான் தொடர்ந்து ஒரு அரசியல் ஸ்திரமற்ற நிலைமை ஏற்பட்டு 2014 30 பிறகு, ஆஃப்டர் 1984, பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் பெரும்பான்மை ஆட்சி, நிலையான ஆட்சி ஏற்பட்டது. அதிமுக இன்றைக்கி ஏதோ 10 பட்டாசு வெடிக்கிறதுக்கு இருந்தால் அது கூட்டணி ஃபார்மும் பண்ணலாம், வெளியிலையும் போகலாம், என்ன, அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 10 போகிறமே பட்டாசு வெடிக்க, அதனால் அதை பற்றி பாரதிய ஜனதா கட்சி கவலைப்படலை. ஏற்கனவே இந்த 2 பெரிய திராவிட இயக்கங்கள் இல்லாமல் நாங்கள் கூட்டணி அமைத்து 20% வாக்குகள் பெற்ற ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்முலேஷனாக இருந்தோம். அதனால் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு நஷ்டம் இல்லை. இருந்தாலும் கூட்டணியிலேருந்து ஒரு நண்பர் போகிறார் அப்படின்னா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிறது இயல்பு தான். அதனால் அந்த மாதிரி நாம் அதிமுகவுடைய எக்ஸிட் பற்றி பச்சாதாபப்படலாம். கூட்டணிங்கிறது எதுக்காக, நமக்கு பொது எதிரியின் வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்காக. அதை தவிர கொள்கை ரீதியாக ஒன்றும் சம்பந்தம் கிடையாது. அதனால் பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏடிஎம்கே அலையன்ஸு பார்லிமெண்ட்டில் ஒன்றுமே வரல, அசம்பிளிலேயும் சொற்பமான இடங்கள் தான். அதனால் கொஞ்சம் நான் 4 ஆஸ்பத்திரியில் இருந்தேன், என்ன மூச்சுத்திணறலுக்கா, இப்போ இனிமே அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். யூ கெனாட் டிசோன் யுவர் ஓன் பிளாக் மார்க்ஸ். நாம் என்ன பண்ணலாம், கூட்டணியில் இருக்கார், அதனால் அதிகம் வலியுறுத்தாமல் இருக்காங்க. அதனால் அண்ணாதுரை ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவரா சொல்லுங்கள். அடியே மீனாட்சி, உனக்கு எதுக்கு வைரமூக்குத்தி, கடட்டடி கள்ளின்னு சொன்ன ஹிந்து விரோதியெல்லாம் அண்ணாதுரை முதன்மையானவராக இல்லையா, இதெல்லாம் இருந்து தான் நான் வந்து ஆரம்பத்திலே ஓப்பனாக அட்மிட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், பொலிட்டிக்கல் அக்ரகேஷனுக்காக சமயத்தில் கூட்டணி அவசியப்படுகிறது. அதை நம்ம வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸை நெக்லெக்ட் பண்ண முடியாது. அதனால் இருந்தது. இப்போ வந்து எங்கள் தாத்தா சொல்லுவார், பொண்டாட்டியாக இருந்தாலும் அடியே அடியே ஆசையாருன்னு சொல்லிகிட்டே இருக்க முடியுமா தினந்தோறும், இதே வேலையான நமக்கு. அதனால் அந்த மாதிரியாக வந்து நம்ம ஜெய்குமார் ஒன்று பேசுறது, நம்ம செல்லூர் விஞ்ஞானி இருக்காரு, அவர் பேர் என்ன, ராசு, அவர் ஒன்று பேசுறது, அவரே என்ன, அவரே நாங்கள் ஒட்டி வைக்கலைன்னா அது நெல்லிக்காய் மூட்டை சார், அனாவசியமாகலாம் பேசக்கூடாது. அவர் பொறுப்பில் இருந்தார்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி காரணங்கிறது அவர் மறந்தா, நன்றி மறந்தவர். ஏன்னா அதிமுக அன்னைக்கு நெல்லிக்காய் மூட்டை அதை போட்டு கயிறை பிடிச்சி வச்சு கட்டிக்கிட்டே எங்கள் கை எவ்வளோ வலிச்சுதுன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும்.
இவங்க இப்போ இந்த ஒரு பக்கம் ஒன்று பேசுகிறாங்க, அதுக்கு பதிலாக சொல்ல அவங்க பேசுகிறது பதிலாக சொல்ல, இபிஎஸ் அவர்களை கூட்டின்னு வந்து இங்கே ஓபிஎஸ் அவர்களை கூட்டின்னு வந்து உங்களுக்கு முன்னாடி உட்காத்தி வைக்க நான் இருந்தேனே என்ன, இந்த இதுக்கெல்லாம் சாட்சியாக கூடவே இருந்திருக்கேன். அதனால் அவங்க ரொம்ப பெரிய சாதனை பண்ணிட்டோம்னு நினச்சிக்க வேண்டாம். டைம் வில் டெல். நாளைக்கு நடக்க போகிற தேர்தல் பாராளுமன்றத்துக்கானது. மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக திமுக இருக்குது, மத்தியில் ஆளுங்கட்சியாக பிஜேபி இருக்குது. ஹரிசேடிஎம்கே. அதனால் வந்து முடிந்ததுன்னா அதிமுக இன்றோடும் முடிந்தது அப்படி தான் எடுத்துக்க முடியும். நீங்கள் என்றைக்குமே அரசியலில் ரெண்டும் ரெண்டும் மூணாவும் போகலாம், ரெண்டும் ரெண்டும் அஞ்சாவும் போகலாம், பட் இட் வில் நெவர் பி ஃபோர். அதுதான் அரசியலில் கூட்டணி பாலபாடம். நீங்கள் காலில் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் மூணு கால் ஓட்டம்னு ஓடியிருக்கோம். என்னென்னா ரெண்டு பேர் வந்து ஒரு ஒரு காலை கட்டிண்டு மொத்தம் மூணு கால் கணக்கு ஓட்டம். அந்த மாதிரியாக ஓடிட்டு இருந்தது இல்லைன்னா வேகமாக ஓட முடியுமா இல்லையா? நான் எம் சன் ஆஃப் அ ஃபிசிக்கல் டைரக்டர் என்ன, அதனால் இதை பற்றி நல்லாவும் தெரியும். ஆகவே பிஜேபிக்கு எந்த பாதிப்பும் வராது. அது மாத்திரம் இல்லை, நாளைக்குள்ள தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் வலுப்பெற்றது என்கின்ற செய்தியை ஊடக நண்பர்கள் எனக்கே ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. இல்லை அதான் நான் சொல்லிட்டேனே, நான் இப்போ சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? சம்பவத்துக்கு பிறகு நான் வந்து நேத்து முந்தான நாள்லாம் இந்த மாதிரி பேசினேனா? நீங்க கேட்டீங்க அப்ப கூட அதிமுகவின் தலைமையோ இல்ல பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையோ கூட்டணி முறிந்தது என்று சொல்லுகின்றவரை இது பற்றி நான் கருத்து கூற மாட்டேன் என்பதை தெளிவாக சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு அக்லி சீன்ஸ் ஹாவ் பின் கிரியேட்டட், என்னவோ இவங்களை நாங்கள் கட்டி போட்டு வச்சுருந்த மாதிரி இவங்க இப்போ திடீர்னு ஃப்ரீ ஆகிட்டது மாதிரி அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரியா? வாட் அன் அதான் வாட் அன் நான் சென்ஸ்ன்னு கேட்குறேன். திமுக வந்து 2016 எங்கள் அக்கா ஜெயலலிதா மறைந்த பிறகு கொண்டாடாமல் திமுகவை சூழ்நிலை மாற்றி வச்சது பிஜேபிங்கிற நன்றியை மறந்துட வேண்டாம். எந்த ஏடிஎம்கே லீடர்ஸும் டோன்ட் ஃபர்கெட், பிஜேபி இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற அதிமுக கட்சியே கிடையாது. அந்த மாதிரியாக நீங்கள் நெல்லிக்காய் மூட்டையாக செதறி 100 தனியாக, 7 தனியாக, 10 தனியாக அந்த மாதிரி இருந்த பொழுது உங்களை நெல்லிக்காய் மூட்டையை சிதறாமல் கட்டி காப்பாற்றி இன்றைக்கி ஒரு கட்சியாக கொண்டு வந்த பிறகு முனுசாமி போன்றவர்கள் ஏதோ சொல்கிறாங்களேன்னு ஏதாவது செய்கிறதா? பட் தட் இஸ் தேர் ஃபேட். இனிமேல் அதை பற்றி கவலைப்பட வேண்டியவர் அவர்கள். இந்த கொரோனா பீரியடில் உசுரை காப்பாற்றின மவராசனுக்கு நன்றியோடு எத்தனை பேர் இருக்க போகிறாங்க தமிழ்நாட்டில்ன்னு பார்த்துருவோமே என்ன. அதனால் எங்களுக்கு எந்த விதத்திலும் நஷ்டம் இருக்காது. நான் அதனால தான் தெளிவாகவே சொல்லியிருந்தேன், எய்தர் ஏடிஎம்கே லீடர்ஷிப் ஆர் பிஜேபி எங்கள் நேஷனல் லீடர்ஸ் கூப்பிட்டு ராஜா இந்த மாதிரியாக கூட்டணி நாம் முடிச்சுக்கிறோம்னு சொன்னாங்கன்னா அன்றைக்கி பேசியிருப்பேனா? இருந்தாலும் நான் பேசாமல் இருந்ததுக்கு காரணம், இன்றைக்கி வரைக்கும் காத்திருந்ததுக்கு காரணமே லெட் திங்ஸ் கெட் ஷேப்டு அப்படின்றதுக்காக. பட்டு நந்தவனத்தில் உராண்டிய நாலாவது மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி தோண்டி இபிஎஸ் அதை போட்டு உடைத்தாண்டி அப்படின்னு பேசுகிற மாதிரியாக இன்றைக்கி இருக்குது. எங்கே எந்த பகுதியில் கொஞ்சம்
செல்வாக்கு கம்மின்னு நினைச்சோமோ அந்த பகுதியில் கூட நடந்தவன். என்ன ராமநாதபுரம் சிவகங்கை பகுதிகளில் அந்த யாத்திரையில் அண்ணாமலை அவர்களோடு நடந்தேன். இடையில் நிஜமாகவே நான் சொன்னது உங்களுக்காக சொல்லலை, கொஞ்சம் இடையில் உடம்பு முடியலை, மூச்சுத்திணறலாக இருந்தது. ஐ வாஸ் அட்மிட்டட் இன் தி ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி வந்து ஐ ஃபீல் ஃப்ரெஷ். என்ன நல்லபடியாக நீ எதிர்காலத்தில் நம்ம பயணம் நல்லா செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கை. ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற கான்செப்ட்